அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பராக இருக்கேன். கையில் பாம்பு சுற்றி சுற்றி வருது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கல. பயமாக இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நேரிலே போய் பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற இடத்துல ஆடு, நாய், பூனை, கோழி, விலங்குகள், இந்த மாதிரி வந்து பறவைகள் நிறைய வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டில் இருக்க பறவைகள், விலங்குகள், அந்த கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் வந்து முகபாவனை, அதுக்கப்புறம் அவங்களுடைய அதோட உடல் அமைப்பு இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வரலாம். இந்த கழுதை நான் சின்ன வயசில் பார்த்தது, துணி துவைக்கிறவங்க அந்த பொதி மூட்டையை வச்சு அந்த கழுதை போவோம் அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழித்து பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கழுதையெல்லாம் வந்து இப்போ ஒரு அபூர்வமான உயிரினமாயிருச்சு. இதோட பால் ஒரு 50 ml வாங்கணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் கொடுத்து வாங்கணும் போல். அந்த அளவுக்கு வந்து அதோட பொருட்கள்லாம் வந்து விலை மதிப்பாயிருச்சு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் அதோட விலங்கு, பறவைகள், கோழி, ஆடு, மாடு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில நாட்டோடதை வந்து இந்த இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து வச்சுருக்காங்க. நம்மளுடைய குழந்தைகளை கூப்பிட்டு போய் ஒரு நாள் பொழுது போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம், ஒரு வித்தியாசமான ஒரு இதை வந்து பசங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் புதுக்கோட்டை ரோட்டில் ஹைவேலே அங்கேயே இருக்குது. நாங்கள் திருச்சியில் திருவெறும்பூர்லேருந்து கிளம்பினோம். 1 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். கூகுளில் மேப் போட்டு தான் போனோம். கரெக்டாக எங்களை அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. கொஞ்சம் அந்த ஹைவேலேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த ஃபார்ம்ஸ் இருக்குது. திருச்சியில் இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக போயிட்டு வரலாம். ஒருவேளை திருச்சிக்கு யாரும் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் வீட்டுக்கு வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு நாள் 1-2 மணி நேரம் ஆகும். ரொம்ப சின்ன இடம்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலைகள்லாம் வந்து அங்கே நடக்குது. என்னென்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு தான் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கலாம், இருந்தாலும் இந்த மெயின்டைன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்கவுங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி வித்தியாசமான கோழி, அதுக்கப்புறம் அந்த பறவைகள், விலங்கு, அப்புறம் ஒட்டக சவாரி, குதிரை சவாரி, அப்புறம் மாட்டு வண்டிலாம் வந்து இருக்குது. பட் அவங்க இப்போது அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா பசங்களுக்கு ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு அப்படியே இந்த அனிமல்ஸ் இதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நம்ம வரலாம். நாங்கள் மதியான சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் வீட்டிலேருந்தே 3 மணிக்கு தான் கிளம்பினோம். 1 மணி நேரம், 1-4 மணிக்கெல்லாம் அங்கே போய் இறங்கிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டகத்தில் ஏறி சவாரி பண்ணுறது, குதிரையில் போகிறது, எல்லாமே வந்து ரசிச்சுக்கிட்டே அந்த பைக்கு ஓட்டுறது எல்லாமே பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி போனாங்க. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி 6 மாத குழந்த இருக்குது, அதுவுமே ஒட்டகத்தில் வந்து சூப்பராக ஜாலியாக நடந்து போச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோட ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்னைக்கிரி விலாக்ஸ் சேனலில் வர ரெசிபி, விலாகு, வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நாங்கள் கிளம்பும்போது இருட்டிருச்சு. நமக்கு பிடிச்ச சாயாவோடு அப்படியே ஒரு கடையில் சாயாவை குடிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு தான் வண்டி எடுத்தோம். எங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெருசு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக ஜாலியாக போயிட்டு வந்தோம். அந்த ஒட்டகத்துலலாம் ஏறி போகிறது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. உங்கள் வீட்டில் திருச்சியில் யாராச்சும் இருந்தாங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் போடுற வீடியோஸ், விலாகு, ரெசிபி இதிலேருந்து ஏதாவது ஒரு நிறை குறைகள் இருந்தால் என்கிட்ட கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அப்படிங்கிறதுல ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டதும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் நம்மளுடைய வீடியோஸை ஃபாஸ்ட்டாகவே பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.
चाय वंदिरुच्चु।